ஹாய் கைஸ், இது உங்கள் சிங்கிள் பசங்க ஃபயர் பாய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ டீம் த்ரிபிள்எஸ் டீம் வந்து ஒரு மோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த எம்எஸ்எம் பஸ் மோடு. இது பார்த்தீங்கன்னா, இதோட டவுன்லோட் லிங்க்கு எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது பார்த்தீங்கன்னா, லைட்டு போடாமல் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பஸ்ஸை சுற்றி மார்னிங்கில். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் லைட்டு போட்டு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் மார்னிங்கில் இருக்குது. பின்னாடி ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க. அந்த பிரேக் லைட்டை சுற்றி எரியுது, நம்பர் பிளேட்டில் எரியுது. அதுக்கு கீழே அந்த மேலே கண்ணாடி இருக்குங்களா பின்னாடி, அதுக்கு அந்த கண்ணாடி சுற்றி எரியுது. அதுக்கு கீழேயும் கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அந்த இடத்துலையும் லைட் கொடுத்துருக்காங்க இவங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைப்பர் ஆன் பண்ணிங்கன்னா எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம்ன்ட்டு கீழே ஒரு இதாக ரிஃப்ளெக்ட் இதாகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். மார்னிங்கில் இங்கே பாருங்கள், நிறையா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மேலே அந்த ரூஃபெல்லாம் லைட் அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஸ்பீக்கர் ஊஃபரோடு சேர்ந்த மாதிரி இருக்குது, அப்படி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை அந்த ரிங்கு போட்ட மாதிரி அந்த லக்கேஜுக்கு இது இருக்குல்ல, நீங்கள் பேசஞ்சர்ஸ் உட்காருவாங்க இல்லைங்க, அந்த இதுக்கு மேலே வந்துட்டு பேசஞ்சர்ஸ் உட்கார்றதுக்கு மேலே லக்கேஜ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த இதுக்கு வந்துட்டு அந்த இதுக்கு அதுக்கு பேசஞ்சருக்கு மேலே அந்த சீட்டுக்கு கீழே லக்கேஜ் வைக்கிற இதுக்கு கீழே அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க, லைட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பஸ்ஸு இன்ஜின் சவுண்ட் கேட்டிருப்பீங்க, அது எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, இது நான் லைட்டு போடாமல் சுற்றி காமிச்சேன், இப்போ நான் டிம்மில் போட்டு எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன். டிம்மில் போட்டால் அந்த இன்டீரியர் லைட் எரியுது. அப்புறம் முன்னாடி அந்த ஹெட்லைட்டு, அந்த ரூட் போர்டோட ஃப்ரண்ட் ரூட் போர்டோட நேமு, அதுக்கிட்ட அந்த ஃப்ரண்ட் ரூட் போர்டோட நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு லைட் எரியுது. ஃப்ரண்ட் ரூட் போர்டில் லைட் எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஹையில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயும் அப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வைப்பர் ஆன் பண்ணுறேன், உள்ளே ஃபேன் ஓடுது, உள்ளே ஃபேன் ஓடுது. இந்த லைட்லாம் கொஞ்சம் இது மாறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், கீழே அந்த எஸ்ஆர்எம்னு இருக்கும், எஸ்ஆர்எம் வந்துட்டு வந்துட்டு போகுது பாருங்கள். அப்புறம் முன்னாடி அந்த ஸ்க்ரீனில் இருக்க இதுவும், ஸ்க்ரீன் முன்னாடி கண்ணாடியில் இருக்க லைட்லேயும் இது கலர் கலராக வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட் போர்டு மாறுதுங்க, வைப்பர் ஆன் பண்ணால் பாருங்கள், ரூட் போர்டு வைப்பர் ஆன் பண்ணால் மாறுது. இதோட அனிமேஷன் கீயும் நான் இப்போ சொல்கிறேன் என்னென்னு பார்த்துட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் இண்டிகேட்ரு போட்டு பார்க்கலாம். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதை அடிக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா சைட்லேயே அந்த கலர் கலராக இருக்க லைட்டு, ஜன்னல் கீழே இருக்க லைட் வந்துட்டு கலர் கலராக இதாகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி என்னென்னா, அந்த கண்ணாடி சுற்றி இருக்க லைட்டு, அதுக்கு கீழே இருக்க காலியான இடத்துல அந்த அங்கேயும் கொஞ்சம் லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் இண்டிகேட்டர் போட்டால் உள்ளே மாலை, சைடு ஸ்க்ரீனு, இந்த சைடும் மேலே ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒய்லெட் கலராக மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கு மேலே இது ரூட்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, எந்தெந்த ஊர் போகுதுன்னு. அங்கே முன்னாடி அந்த இன்ஜின் டோரு, இன்ஜின் கவரு, அதெல்லாம் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கலர் கலராக விட்டு அடிக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரேக் லைட் சுற்றியும் இது அது என்ன கலர்னால் ரோஸ் கலர் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் லைட் இருக்கு, ரெட் கலர் லைட்டு ரெண்டு புள்ளி தெரியுதுங்களா, அதுலேயும் கலர் கலராக அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இன்டீரியர் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் இன்டீரியர். நைட்டில் வந்துட்டு இன்டீரியர் கொஞ்சம் நல்லா இருக்குது, வேறு மாதிரி சீட்லாம் அப்படியே ரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. உள்ள மேலே ரூஃபு, கீழே அந்த சீட்டு எல்லாமே கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கேபின். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண எல்லா பஸ் மோடோட ஃபோட்டோவும் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டிவியில். அப்புறம் ஒரு செட்டு இருக்குது, பாட்டு கேட்டுகிட்டே போகலாம். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுது. இப்போ பாருங்கள் மேலே நான் காட்டுறேன், அது போயிட்டு போயிட்டு வரும் பாருங்கள். மேலே இருக்க அந்த ரெட் கலர் லைட்டில் இங்கே பார்த்தீங்களா போயிட்டு போயிட்டு வருது. அந்த ஃபேனுக்கு மேலே இருக்க ரெட் கலர் லைட்டு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த அனிமேஷன் கீ சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். அனிமேஷன் கீ ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்ஜின் கவர் ஓப்பன் ஆகுது. அனிமேஷன் கீ டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் டோர் ஓப்பன் ஆகுது. இன்ஜின் அனிமேஷன் கீ ஒன்றில் அந்த கேபின் கிட்ட அந்த கியர் இருக்கும் பாருங்கள், அந்த கியர் கிட்ட ஒரு சீட்டு மாதிரி இருக்கும் இன்ஜினுக்கு மேலே, அதுதான் இன்ஜின் கவரு. அந்த இது பார்த்தீங்கன்னா அது கியரோடு அப்படியே மேலே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருந்துட்டு இன்ஜின் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும் அந்த இது. முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரூட் மேப் கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் கிட்ட. அனிமேஷன் கீ டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த இன்ஜின் டோரு. அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ட ஓட்டையாக இருக்குது பாருங்கள், ஓட்ட ஓட்டையாக கவர் பண்ணியிருக்காங்களா, அதில் வந்துட்டு த்ரிபிள்எஸ்ன்னு போட்டு அதுலேயும் லைட் எரிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்பர் பிளேட்டில் லைட் எரிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அனிமேஷன் கீ த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி சீட்டு கிட்ட டயர் இருக்கும், டயர் வச்சுருப்பாங்க, அந்த டயர் வந்துட்டு மேலே போகுது, அதுக்கு பதிலாக ஒரு சீட் வந்து ஆட் ஆகுது. அந்த இன்ஜின் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ரெண்டு ஹெட்லைட் மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், பை கைஸ்.